அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பார்கள். அதுபோலத்தான் இப்பொழுது மோடி அரசு சங்கிகளின் கூட்டம் கடந்த 10 ஆண்டுகளாக மக்களுக்கு செய்த தீவினைகளின் பயனாக தெய்வம் நின்று கொன்று கொண்டிருக்கிறது. ஆம், நின்று கொள்கிறது. அது உச்சநீதிமன்றத்தின் வாயிலாகவும் உலக நாடுகளின் வாயிலாகவும் மற்றும் நடுநிலையாளர்களின் வாயிலாகவும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. மோடி தன்னுடைய நட்பு நாடாக கருதிய அமெரிக்கா, ஜெர்மனி மேலும் ஐநா உள்ளிட்ட அத்துணை உலக நாடுகளும் மோடி அரசின் செயல்களை வன்மையாக கண்டிக்கின்றன. குறிப்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் கைதியை கண்டித்து அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள், கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். சம தர்மமாக நடந்து கொள்கிறீர்களா? சம நீதி காக்கப்படுகிறதா? சாமானியர்களின் மேல் அநீதி செலுத்தப்படுகிறதா? ஜனநாயகம் காக்கப்படுகிறதா? தேர்தலை நேர்மையாக நடத்தப்படுகிறதா என்பதை எல்லாம் அவர்கள் கண்காணிப்பதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அவமானம்! கடந்த சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகளுக்கு, 75 ஆண்டுகளுக்கும் மேலாக இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை இந்திய நாடு சந்தித்ததில்லை. அத்துணை அவமானங்களை இந்த ஒன்றிய அரசு இந்திய நாட்டுக்கு தேடித்தந்திருப்பதுதான் அது செய்த ஒரே காரியம். நன்மை செய்யவில்லை என்றாலும் தீமை செய்யக்கூடாது. ஆனால் இந்த மோடி அரசின் காரணத்தால் இந்திய மக்கள் சுழனா துயரங்களுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, உலக நாடுகளின் மத்தியிலே இந்திய ஜனநாயகத்தின் பெருமை கீழ்த்தரமாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களெல்லாம் நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் நம்முடைய ஜனநாயகத்தை கேலிக்குத்தாக்கி இருக்கிறார்கள் என்பது உண்மை. அது மட்டுமல்ல, மோடி அரசு அமைத்த உண்மை அறியும் குழு, உண்மைக்கும் சங்கிகளுக்கும் என்ன சம்பந்தம், பித்தலாட்டக்காரர்களுக்கும் நேர்மைக்கும் என்ன சம்பந்தம், திருடர்களுக்கும் யோகியனுக்கும் என்ன சம்பந்தம், அயோக்கியர்களுக்கும் அப்பாவிகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? இவர்கள் உண்மை அறியும் குழுவை அமைத்தால் அது எப்படி இருக்கும்? இவர்களுக்கும் உண்மைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். சங்கிகளுக்கும் நேர்மைக்கும் ஏது சம்பந்தம்? இதை உச்சநீதிமன்றம் வலுவாக கேட்டிருக்கிறது. உண்மை அறியும் குழுவை தடுத்து நிறுத்தியிருக்கிறது, தடை செய்திருக்கிறது. இதன் மூலமாக மோடி அரசின் பித்தலாட்டங்கள் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. தேர்தல் நிதிப்பத்திரங்களின் வாயிலாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் பிரகல பிரபாகர் அவர்கள் இது உலகின் மிகப்பெரிய ஊழல் என்று மோடி அரசை சாடியிருப்பதும் இங்கே கவனிக்கத்தக்கது. ஆக இத்தனை பெரிய பித்தலாட்டக்காரர்களை இந்த தேர்தலில் நாம் என்ன செய்யப் போகிறோம்? இவர்களை உணரவிட்டால் இதுதான் இந்த நாடு காணுகின்ற கடைசி தேர்தல் என்பதாக ஜனநாயகவாதிகள் அனைவரும் கூறுகிறார்கள். தேர்தல் நிதி பத்திரங்களின் வாயிலாக 1000 கோடிகளை குவித்த இந்த மோடி அரசு ஒரே ஒரு பைசா கூட வாங்காத கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவர்கள் அன்றைக்கே அறிவித்தார்கள், தேர்தல் நிதி பத்திரம் என்பது ஊழலுக்கு வழிவகுக்கும், நாங்கள் அந்த தேர்தல் நிதி பத்திர சட்டத்தை அங்கீகரிக்கவில்லை, ஆதரிக்கவில்லை என்று கூறினார்கள். அதன்படி அவர்கள் நின்றார்கள். ஒரே ஒரு பைசா கூட தேர்தல் நிதி பத்திரத்தின் வாயிலாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வழங்கப்படவில்லை, அவர்கள் ஏற்கவும் இல்லை. அத்தகைய தூய்மைவாதிகளான கம்யூனிஸ்டுகளின் மேல் இவர்கள் படி சுமத்துகிறார்கள். 11 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்கள், இவர்கள் எத்தகைய கொடூரமானவர்கள். 1000 கோடிகளை கொள்ளையடித்தது மட்டுமின்றி காங்கிரசின் வங்கிக் கணக்கை முடக்கியிருப்பதும் டெல்லி முதலமைச்சர் கைதும் கம்யூனிஸ்டுகளின் கட்சிகளின் மேல் அபராதம் விதித்திருப்பதும் இந்த சங்கிகளின் கொடூர முகத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. இதைத்தான் உலக நாடுகள் கண்டித்திருக்கிறார்கள். இது அவர்களுக்கு அடிக்கப்பட்ட சாவுமணி. இதை இந்த தேர்தல் உறுதிப்படுத்துமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, எங்க வீடியோஸ் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.